ரவிநாத், கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்க கரூர் மாவட்ட அமைப்பாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழகத்தில் அரவாக்குறிச்சி ஒரு இரண்டாவது மிகப்பெரிய தொகுதியாக உள்ளதில் என்பதில் பெருமைப்படக்கூடிய விஷயம். அந்த தொகுதியை சார்ந்தவர் நாங்களும். ஆனால் மறைந்த முதல்வர் அம்மா அவர்கள் அறிவித்த விலையில்லா சைக்கிள் திட்டம், அகாடமிக் இயர் 2016-2017 இதுவரை வழங்கப்படவில்லை. ஆனால் கரூர் மாவட்டத்தில் மற்ற சட்டசபை தொகுதிகளில் 2017-2018 உண்டான விலையில்லா சைக்கிள் திட்டம் மாண்புமிகு அமைச்சரால் வழங்கப்படுகிறது. குறிப்பாக அரவாக்குறிச்சி தொகுதியில் வழங்கப்படாததுக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. இருந்தபோதிலும் அங்கு அதாவது அரவாக்குறிச்சி தொகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி, கிட்டத்தட்ட ஒரு 16 அரசு மேல்நிலைப் பள்ளி அரவாக்குறிச்சி சட்டசபை தொகுதியில் வருகிறது. இந்த அரவாக்குறிச்சி சட்டசபை தொகுதியில் 3000 மேற்பட்ட மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்களுக்கு மிதிவண்டி வழங்கப்படாத காரணத்தினால் அவர்கள் பெரும்பாலும் கிராமப்புறத்தைச் சேர்ந்த மாணவர்கள். அவர்கள் காலையில் பள்ளிக்கு வருவதே பல இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் சிரமத்துக்களுக்கு மத்தியிலும் அவர்கள் பள்ளிக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக அந்த மாணவருடைய கல்வி இந்த சைக்கிள் வழங்கப்படாத காரணத்தினால் பாதிக்கப்படுகிறது. அதனால் அரசு உடனடியாக இந்த 2016-2017 உண்டான அகாடமிக் இயர் திட்டத்தை அரவாக்குறிச்சியில் விலையில்லா சைக்கிள் திட்டம் உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும். ஒருவேளை அரசு மெத்தன போக்குடனும் உட்கட்சி பூசலுடனும் செயல்பட்டால் எழுச்சி தமிழர் அறிவுறுத்தலின்படி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் சட்டசபை வளாகத்தை முற்றுகையிடக்கூடிய ஒரு போராட்டத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கையில் எடுப்போம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.